தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு மிக கனமழை அப்படிங்கிறது பல்வேறு மாவட்டத்தில் மிக தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தான் நம்ம சொல்லணும். இந்த கனமழை எத்தனை நாட்களுக்கு இருக்க போகுது, எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காமல் நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பருவமழை ஆரம்பத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவான மழை கொடுத்தாலும் போக போக இந்த பருவமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய மாவட்டங்களில், அதுவும் கடலோர மாவட்டத்தில் பல பகுதிகளில் நமக்கு வந்து 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவுகள்லாம் தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழையானது கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை நீடிக்கும். எத்தனை நாட்களுக்கு மழை வரப்போகுது, இன்னும் அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவு எந்த மாவட்டத்தில் மிக கனமழை அதி கனமழை கொடுக்க போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு கடும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. இன்றும் நாளையும் மழை தீவிரமாக தான் இருக்கும், மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதற்கு பிறகுதான் நமக்கு மழை வாய்ப்புகள் குறையும். ஆனால் நமக்கு தினமுமே மழை வந்து கொண்டு இருக்கு கடலோர மாவட்டத்தில். எப்போ இந்த மழையினுடைய தீவிரம்லாம் கடலோரத்தில் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நவம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழ்நாட்டில் மழை சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நவம்பர் 25 வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும். நவம்பர் 26க்கு அப்புறம் நமக்கு படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரங்கள்லாம் தமிழ்நாட்டில் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இது குறையக்கூடிய இன்னொரு பக்கத்தில் புயலும் உருவாகிட்டு இருக்கு வங்கக்கடலில். கண்டிப்பாக அதை குறித்து நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க. தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அநேக இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். அதாவது கடல் ஒட்டிய பகுதிகளெலாம் நல்ல ஒரு தீவிரமான கனமழை கிடைக்கும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் கனமழை வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த கடலோர மாவட்டத்தில் அந்த கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழை மிக தீவிரமாகவும், மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் இந்த அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மிதமானது முதல் கனமழையும், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை சற்று தீவிரமாகவும் எதிர்பார்க்கப்படுது. அநேக இடங்களில் உறுதியான கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில். இன்றைக்கும் நாளைக்கும் வரைக்கும் தான் நமக்கு மழை எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை சற்று ஓய்வு கொடுக்க தொடங்க ஆரம்பிக்கும். தென் மாவட்டங்கள் கடலோரத்தில் உறுதியான கனமழை இருக்குது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியினுடைய கடலோர பகுதிகளெலாம் மிக தீவிரமான மழை கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை. திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் விருதுநகரில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக கனமழை இருக்கும். மாவட்டம் முழுவதும் கனமழை கிடைக்காம சில இடங்களில் மட்டும் கனமழை அப்படிங்கிறது மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். விட்டு விட்டு மழை பொழிவுகளாக இந்த 4 மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளில் தொடர் கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக கனமழை, அதி கனமழை, அதி தீவிர கனமழை, வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உள் மாவட்டத்தில் இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் வெள்ளம் ஏற்படக்கூடிய அளவுக்கு மழை பொழிவு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மிதமான மழை மட்டும்தான், அதாவது மிதமான மழை தொடரும். பகுதியாக மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையுமே கனமழை வராது. ஏதாவது 1-2 பகுதிகளில் சற்று கனமழை வரும். மற்றபடி பெரும்பாலும் மிதமான மழையாக உள் மாவட்டத்தில் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சியில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நீலகிரி, கோயம்புத்தூரில் மிதமான மழை மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கு. தேனி, தென்காசியில் கனமழை கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கனமழை எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வங்கக்கடலில் ஒரு புயல் ஒன்று உருவாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த புயல் எப்போன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வங்கக்கடலில் டிசம்பர் 1 வாரத்தில் இந்த தீவிர புயல் அப்படிங்கிறது உருவாக வாய்ப்பு இருக்குது. அதற்கு மிச்சாங் என்ற பெயரும் வைக்கப்படும். இந்த புயல் பொறுத்த வரைக்கும் எங்கே கரையை கடக்க போகுது அல்லது எந்த திசை நோக்கி நகரப்போகுதுங்கிற தகவலை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஏன்னா இந்த நவம்பர் 26ஓடு இந்த சுற்று மழை முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த சுற்று மழை எப்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இந்த தாழ்வு பகுதி தான் பதில் சொல்லணும். டிசம்பர் 1 வாரத்தில் உருவாகக்கூடிய இந்த புயல் சின்னம் ஒருவேளை தமிழ்நாட்டில் கரையை கடந்தால், வர்தா புயல் போன்ற
நமக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தமிழ்நாட்டில் கரையை கடக்கலை அப்படின்னா நமக்கு வானம் மேகமூட்டமாக மட்டுமே காணப்படும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வருமா அல்லது வேறு திசை நோக்கி நகருமா அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்கலாம். தற்போது வரைக்கும் புயல் உருவாகிறது மிக உறுதியாக இருக்கு. வரக்கூடிய நாட்களில் எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிற நண்பர்களே.